அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல் வாழ்வியல் முறைகளை பற்றி வள்ளல் பெருமனாருடைய திருவார்த்தையாக இன்று நாம் இரண்டு பாகத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். காலையில் எழுவது சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திட வேண்டும் என் சகோதர சகோதரிகளே. எழுந்த பின்பு சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்ய வேண்டும். கடவுள் தியானம் என்பது உனக்குள்ளே இருக்கின்ற உயிரின் இயக்கத்தை கண்டாலே போதும், உணர்ந்தாலே போதும், உணர்கின்ற அளவுக்கு கண்களை மூடி உன் தேகத்துக்குள்ளே நடைபெறுகின்ற பஞ்சபூத ஓட்டத்தையும் இதயத்துடைய இயக்கத்தையும் நுரையீரலுடைய சுருங்கி விடுதல் இயக்கத்தையும் உணர்ந்து கொண்டோமேயானால் உயிரின் இயக்கம் இயல்பாக உணர்வாகிவிடும். ரெண்டு, பின்பு வாய்ப்பிருப்பிமையானால் களிப்பாக்கு மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகின்ற ஜலத்தை வெளியில் உமிழ்ந்து விட்டு பின்பு ஜலத்தையெல்லாம் உட்கொள்ளலாம். அது நன்மை பயக்கும். பின்பு எழுந்து பின்பு சற்று அந்த பகுதியிலேயே நடத்தல் உலாவுதல் என்பது நடத்தல் என்று பொருள் கொள்ள வேண்டும். பின்பு மலஜல உபாதைகளை கழித்தல் வேண்டும். மலம் கழிக்கின்ற போது வலது கையால் இடது பக்கம் அடிவயிற்றை பிடித்து கொள்ள வேண்டும். தூக்கி தாங்களாக மேல் நோக்கி தூக்கி பிடித்தல் வேண்டும். ஜலம் கழிக்கின்ற போது இடது கையால் வலது பக்கம் உள்ள அடிவயிற்று பகுதியை மேல் நோக்கி தூக்கி பிடித்தல் வேண்டும். ஆக இதுவாறு செய்வதனால மலஜலங்கள் சிறிதளவேனும் அங்கே உள்ளே தங்கம் முடியாமல் வெளியேறிவிடும் என்பது வள்ளலாருடைய திருக்கூற்று. இவற்றில் ஏதாவது குறை ஏற்படுமையானால், மலம் கழிக்கின்ற போது குறை ஏற்படுமையானால் நீங்கள் இடது பக்கமாக ஒருங்கிணைத்து படித்து வலது பக்கமாக பிராணகாற்றை சுவாசிக்க வேண்டும். பின்பு ஜலம் பிரச்சனை என்றால் இடது பக்கமாக ஒருங்கிணைத்து படித்து இடது நாசி வழியாக பிராணத்தை சுவாசிக்க வேண்டும். இப்படி இரண்டு பிறகும் படித்து முடித்த பிறகு நீங்கள் அந்த மலஜலங்களை கழிக்க சென்றோமேனால் சற்றும் அங்கே தேங்காமல் பரிபூரணமாக வெளிவந்துவிடும், மலமளவள என்று வெளிவந்துவிடும் என்கிறார். ஆக இப்படி அற்புதமான நோயில்லாமல் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எடுத்து கூறப்பட்ட அற்புதமான இந்த செயலை நாம் முறையாக செய்வோம் அன்பர்களே, என் சகோதர சகோதரிகளே. நீங்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். உங்களை சார்ந்தவர்களையும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த சிறிய குறிப்பினை அனைவருக்கும் பகிருங்கள். அனைவரும் கேட்டு வளம் நலம் ஆரோக்கியம் மேலோங்கி வாழ்க நலமுடன் வளமுடன் வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்த ஈசாய தத்சத்.